குவைத் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். குவைத் நாட்டில் நடைபெற்று கொண்டிருக்கின்ற நிகழ்வுகளை இந்த காணொளியில் பார்க்கலாம். கொரோனாவின் தாக்கத்தை கட்டுப்படுத்த குவைத்தில் நேற்று பகுதி நேர ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டது. மாலை 5 மணி முதல் காலை 5 மணி வரை இந்த பகுதி நேர ஊரடங்கானது 1 மாத காலத்திற்கு நீடிக்கும் என அறிவுறுத்தியிருந்தது குறிப்பிடத்தக்கது. எனினும் நேற்று மக்கள் அனைவரும் அவதிக்குள்ளானர். போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. மேலும் பொது போக்குவரத்தான பஸ்கள் மற்றும் டாக்ஸிகள் ஆகியவை மாலை 4 மணி முதல் இயங்கவில்லை. மக்கள் அனைவரும் அவதிக்குள்ளானர். 5 மணிக்கு தொடங்கும் பகுதி நேர ஊரடங்கின் போது மக்கள் சிலர் கால்நடையாக தங்களது வீட்டிற்கு திரும்பினர். இன்று அது சரியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மக்கள் அனைவரும் தங்களது பஸ் டைமை சரிபார்த்து கொள்ளவும். நேற்று அனைவரும் ஒரே நேரத்தில் அலுவலகத்தை விட்டு வீடு திரும்பியதால் இந்த வாகன நெரிசலும் போக்குவரத்து நெரிசலும் இருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மக்கள் முன்கூட்டியே தங்களுடைய பயணத்தை பிளான் செய்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. மேலும் ஊரடங்கு நேரங்களில் தங்களது அலுவலகத்தை விட்டு வீடு திரும்புவோர் போக்குவரத்து நெரிசலில் சிக்கி தாமதமானால் அவர்கள் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படாது என உள்துறை அமைச்சகம் அறிவித்துள்ளது. இந்த ஊரடங்கு காலத்தில் மக்கள் அனைவரும் ஒத்துழைப்பு தந்து இந்த கொரோனா சூழலை எதிர்த்து போராட உறுதுணையாக இருக்க வேண்டும் என உள்துறை அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது. ஊரடங்கை மதிக்காமல் அதை புறக்கணிப்பவரை மற்றும் விதி மீறுபவர்களுக்கு ஜெயில் தண்டனையும் மற்றும் 10,000 தினார்கள் அபராதமும் அளிக்கப்படும் என அறிவித்துள்ளது. மேலும் வெளிநாட்டினர் யாரேனும் ஊரடங்கை மீறினால் குவைத் நாட்டை விட்டு வெளியேற்றப்படுவார்கள் என அறிவித்துள்ளது. இன்றைய குவைத் தினாரின் மதிப்பு 239 ரூபாய் 234 காசுகள். தங்கம் விலை நிலவரம். 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை கிராம் 1ற்கு 16 தினார் 100 ஃபில்ஸ் மற்றும் 24 கேரட் தூய தங்கத்தின் விலை கிராம் 1ற்கு 16 தினார் 600 ஃபில்ஸ். குவைத் வானிலை அறிக்கை. இன்றைய வெப்பநிலை அதிகபட்சமாக 21 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்சமாக 12 டிகிரி செல்சியஸாகவும் பதிவானது. இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்காமல் மற்றவர்களுக்கு ஷேர் செய்யவும். நன்றி.